ஹலோ மக்களே, வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நடந்த ஆப்கானிஸ்தான் மிஸ்ஸஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தான் ஒரு செமையான டீமாக, நல்லா வெல் பர்ஃபார்மாக எல்லாம் செமையாக பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸு. மூணு மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு மூணு வேர்ல்டு சாம்பியன்ஸே தோக்கடிச்சாங்க. இங்கிலாந்து, பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா மூணு பேருமே தோக்குது. ஆஸ்திரேலியா ஒரு துரதிருஷ்டவசமாக, ஆனால் அதுவும் சரியான மேட்ச் தான். மேக்ஸ்வெல் கடைசி வரைக்கும் நின்று போயிட்டு அடித்தான். வேறு லெவல் ரெக்கார்டு மேட்ச் தான். எல்லா கிரிக்கெட் ஃபார்மெட்லேயும் அது ஒரு ரெக்கார்டான மேட்ச் அது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மயிரம் அடிக்கலை. கத்தியில் நம்ம அஸ்மத் ஓமர்ஜாய் 97 நாட் அவுட். 97 அவனை அவுட் பண்ணிட்டான். நாட் அவுட்டுங்க 97. இந்த நவீன் உள்ளாக்கு குண்டாமல் நம்ம அப்படியே அவுட் பண்ணி விட்டான், ரன் அவுட் பண்ணி விட்டான் நவீன் உள்ளாக்கு. எங்கள் தலைவங்கிட்டே அவன் ஓவரானான். விராட் கோலி கிட்டே சிக்ஸில் பற்றி அவன் நாட்டுக்காரனுக்கே ஒழுங்காக அவனுக்கு செஞ்சுரி போடாமல் அந்த இதுலேருந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் லூசுக் கூப்பைய அவன் ரன் அவுட் பண்ணி விட்டான் என் தலைவனை. ஏன்னா அவன் 100 போட்டிருப்பான் அஸ்மத் ஓமர்ஜாய். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு 290 அடிச்சுது நம்ம ஆப்கானு. பின்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட டீகாக்கு பிறந்துட்டான். அவன் 47+ வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா பவுமா அப்சைடில் அடிக்க கேட்ச் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டீகாக்கும் அவுட்டு, டீகாக்கும் அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு விக்கெட் விழுது. ஐண்ட்ரிச் கலாசன், ரஷீத் கான் சாம்பியன் பவுலர், ரஷீத் கான் சாம்பியன் பவுலர். அவன் சாம்பியன் பவுலர் காட்டிட்டான். போட்டு பவுலிங் போட்டு போல்டு கலாசன் கட்ட கட்ட அடிக்கிறான், முடியவே இல்லை. அடுத்த பால் வந்து அடிக்கிறான், போல்டு ஆயிடுச்சு. ஆஃப் ஸ்டம்ப் எகிரிட்டு பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ மேட்ச் சுவாரஸ்யமாக போக 139 4 விக்கெட்டுக்கு சரிஞ்சிருச்சு. மாத்திரம் போட்டு பின்னாடி வந்து பார்க்குறோம் நம்ம மில்லேரம் ஆண்டில் ஃபிலிமுக்வாவோ ஃபிலிக்வா. கிட்டத்தட்ட ஒரு 50 மேட்ச் அவன் விளையாடவே இல்லை. நேத்தோட நவீனுள்ளாக ஓரில் கீழ்தான். ஹேட்ரிக் ஆஃப் 6-4 முடிஞ்சு போச்சு. மில்லரும் கடைசியில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அடிச்சுட்டான். வேறு லெவலில் இருந்தது மேட்ச். சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்குது. செமிஃபைனலில் வெற்றி பெறணும்ண்டு இறைவன் சார்பாகவும் எல்லா மூணு கடவுள் சார்பாகவும் வெற்றி பெறுவோம் என்று. ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கணும் சவுத் ஆஃப்ரிக்கா, ஹிஸ்ட்ரி படைக்கணும். லான்ஸ் க்ளூஸ்னர் அந்த சூசைட் ரன் அவுட், இந்த வாட்டி அந்த ரன் அவுட்டை பீட் பண்ணி ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ஃபைனலுக்கு போனோம். சவுத் ஆஃப்ரிக்கா போனால் நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும் மேட்ச்சு. நம்ம இந்தியாவும் ஃபைனலுக்கு போனோம். இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வந்தால் நல்லாயிருக்கும். சோ மக்களே, பாய் மோர் சாட்சி.